தலைப்புச் செய்திகள். சூலு சுல்தான் வாரிசுகள் என்று கூறிக்கொண்டு பிரகடனம் செய்த தரப்பினருக்கு மலேசியா 1,492 கோடி அமெரிக்க டாலர் வழங்க வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வழங்கிய நடுவர் மன்றத்தின் தலைவர் கோன்சேலோ ஸ்தாம்பாவிற்கு ஸ்பெயின் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனையை விதித்தது. இந்த தகவலை சட்டம் மற்றும் கழக சீர்திருத்த பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மான் தெரிவித்தார். சூலு சுல்தான் வாரிசுகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் தரப்பின் வழக்கினை மலேசியா கடுமையான போக்குடன் கையாண்டதாக அமைச்சர் சொன்னார். 2023 மித்ரா நிதியின் தணிக்கை கண்டிப்பாக செய்யப்படும் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் கூறினார். தற்போது மித்ரா தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி தணிக்கை செய்வது எல்லாம் அவ்வமைச்சின் பொறுப்பு. அவ்வமைச்சிடம் தான் கேட்க வேண்டும் என்று டத்தோ ரமணன் கூறினார். இலக்கவியல் அமைச்சின் தலைமை செயலாளராக டத்தோ ஹாஜி ரோட்ஸி பின் முகமது சாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இலக்கவியல் அமைச்சின் முதல் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு டத்தோ ஹாஜி ரோட்ஸியை பெரிதும் வரவேற்கிறேன் என்று அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ தெரிவித்தார். ஜாசேகா மாசிசா ஆகிய இரு கட்சிகளின் விவகாரங்களில் தாம் மூக்கை நுழைக்க விரும்பவில்லை என்று தேசிய முன்னணியின் தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ அகமது ஜைத் ஹமீதி கூறினார். இரு கட்சி தலைவர்களும் இந்த விவகாரத்திற்கு சுமூகமான தீர்வை எட்ட முடியும் என்று ஜாகித் ஹமீதி நம்பிக்கை தெரிவித்தார். அவர்களே இதனை பார்த்துக் கொள்வார்கள் என்று செய்தியாளர்களிடம் ஜாகித் ஹமீதி கூறினார். பில்கிஸ் பானு வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 11 பேர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டது செல்லாது. 2 வாரங்களில் 11 பேரும் சிறையில் சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இத்தீர்ப்பை வரவேற்றுள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், சகோதரி பில்கிஸ் பானு வழக்கில் இறுதியில் நீதி நிலைநாட்டப்பட்டு இருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இருள் சூழ்ந்த வேளையில் நம்பிக்கை தரும் ஒளிக்கீற்றாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்று கூறியுள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. இக்கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் போலியோ தடுப்பூசி செலுத்துவதற்காக இன்று காலை அப்பகுதிக்கு மருத்துவ குழு ஒன்று சென்றிருக்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக போலீஸ் குழு ஒன்று சென்றுள்ளது. போலீசாரை குறிவைத்து மர்ம நபர்கள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த குண்டுவெடிப்பில் 6 போலீசார் உயிரிழந்தனர். மேலும் 22 பேர் படுகாயமடைந்தனர். சிங்கப்பூரில் நடந்த துவாஸ் எரியாலை வெடிப்பை தொடர்ந்து வேலையிட பாதுகாப்பு நடைமுறைகள், கலாச்சாரம் ஆகியவற்றை தேசிய சுற்றுப்புற அமைப்பு வலுப்படுத்தியுள்ளதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபூ நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். விபத்தை தொடர்ந்து தேசிய சுற்றுப்புற அமைப்பின் மீதும் அதன் மூத்த அதிகாரிகள் இருவர் மீதும் சென்ற மாதம் குற்றஞ்சாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியா அதன் போயிங் 737 MAX 9 ரக விமானங்களை தற்காலிகமாக சேவையிலிருந்து நிறுத்தியுள்ளது. லயன் ஏர் நிறுவனம் அந்த விமானங்களை இயக்கி வந்தது. அமெரிக்காவில் கடந்த வாரம் பறந்து கொண்டிருந்த 737 MAX 9 ரக விமானத்தின் ஒரு பாகம் தூக்கி எறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தோனேசியாவின் 737 MAX 9 ரக விமானங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை அவற்றின் சேவை தற்காலிகமாய் நிறுத்தப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காதலில் சொதப்புவது எப்படி திரைப்படம். காவிய தலைவன், இறுதி சுற்று, விக்ரம் வேதா, மண்டேலா உட்பட பல படங்களை தயாரித்தவர் சசிகாந்த். இவர் டெஸ்ட் என்ற படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகிறார். இதில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த் உட்பட பலர் நடிக்கின்றனர். இதன் படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களாக நடந்து வந்தது. இந்நிலையில் இதில் குமுதா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் நயன்தாரா காட்சிகளின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளதாக சசிகாந்த் தெரிவித்துள்ளார். ஜெர்மனிய கார்பந்து வரலாற்றின் முடிசூடா நாயகன் ஃப்ரான்ஸ் பெக்கன்பவர் காலமானார். அவருக்கு வயது 78. 1974 வெஸ்ட் ஜெர்மனி அணியை வழிநடத்தி உலக கிண்ணத்தை வென்ற பெருமை அவரை சேரும். 1990 அவர் அந்த அணியின் நிர்வாகியாக இருந்தார். அப்போதும் அந்த அணி உலக கிண்ணத்தை வென்றது. 20 வயதில் 1996 உலக கிண்ண போட்டியில் அவர் 4 கோல்களை புகுத்தினார்.
அதன் மூலம் அந்த போட்டியின் ஆக சிறந்த இளம் வீரர் விருதை வென்றார். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.